டென்மார்க்கோட நார்தன் டிப் ரெண்டு கடல் சேர்ற இடத்துல இருக்கு. அண்ட் இந்த சின்ன நிலப்பரப்பு கடலுக்கு உள்ள நோக்கி வளர்ந்துட்டே போகுது. அண்ட் கடலோட இன்னொரு சைட் பார்த்தோன்னா பெரிய பாலைவனமே இருக்குது. இந்த அழகான இடத்துக்கு நாங்கள் போன ட்ரிப் தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாக்சிஸ் டைரி. நார்தன் டென்மார்க்கில் இருக்கிற ஸ்கேகன் அப்படிங்கிற ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற கிரீனன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ இந்த இடம்தான் டென்மார்க்கோட நார்தன் மோஸ்ட் டிப். பார்க்கிங்லேருந்து அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கு கம்யூட் வசதி இருந்துச்சு, பட் நாங்கள் தான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கட்டும் அப்படின்னு நடந்து போகலான்னு பிளான் பண்ணோம். சென்னை மெரினா பீச்சில் நிறைய வாட்டி நடந்திருக்கோம். ஸோ அந்த பீச்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு தூரமாக அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நடந்துகிட்டே இருக்கோம், பட் கடல் வரவே இல்லை. மணல்லாம் பயங்கர ஒயிட்டாக இருக்குது. புழுதி மண் மாதிரி இருக்குல்ல, புழுதி மண் மாதிரி இருக்குது, டஸ்ட்டு கிளம்புது. இங்கே வந்து நம்ம 1 கிலோமீட்டரா? ஓகே, வா ஜாக் முன்னாடி போ. இப்போ நீங்கள் பார்த்தது டிராக்டர் இல்லை, இதுதான் பார்க்கிங்லேருந்து கிரீனனுக்கு கம்யூட் வசதிக்காக இங்கே யூஸ் பண்ணப்படுற வண்டி. இந்த வண்டியோட பேர் சாண்டோமன். அண்ட் இது இந்த இடத்துக்கே ஒரு அடையாளமாக இருக்குது. அண்ட் டூரிஸ்ட்ஸ் இதை வந்து சாண்ட் ட்ரெயின், சாண்ட் வார்ம் அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பாலைவனம் மாதிரி இருக்கிற அந்த மணலில் இது போகும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம், பட் கடல் மட்டும் எங்கள் கண்ணுக்கே தெரியல. இந்த சாண்டோமன் பஸ் கூட எங்களை கிராஸ் பண்ணி ஒரு 6-7 வாட்டி போயிடுச்சு, பட் நாங்கள் எங்கே போகிறோனே தெரில, எங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியல. அண்ட் எங்களை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்லேருந்து கூட கொஞ்சம் பேர் 2-3 பேர் வந்தாங்க, பட் எங்களுக்கு பின்னாடி யாருமே வரலை. வெளியே வந்துருச்சு, எனக்கு கடல் தெரியுது. வந்துருச்சு, கிட்ட வந்தாச்சு. 2 மினிட்ஸ் நடந்தா வந்துரும். அடுத்த செட்டு டிராக்டர் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மணல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம ஊர் பீச்சில் ஆத்தங்கரையிலலாம் இருக்கிற மாதிரி மணல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதனால தான் இங்கே போகிற இந்த வண்டியை இந்த மாதிரி டிராக்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படிடா இருக்கு? ஹாட்டாக இருக்கா? நடந்து போலாம்டா, கிட்ட வந்துருச்சுடா. அதோட மண்ணு ரொம்ப ஃபைனா இருக்கு. ரொம்ப ஃபைனா இருக்கு இந்த மண்ணு. கடல் தெரியுதுன்னு நான் சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பட் இந்த பாதையும் முடியலை, கடலும் வரலை, அண்ட் எங்களுக்கு பின்னாடியும் யாரும் வரலை. ஸோ அப்போ தான் நாங்கள் தப்பான ரூட்டில் வரோமோ அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பஸ்ஸில் ஜாலியாக ஏறி உட்காந்து வராமல் அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினச்சி நடந்து வரணும்னு டிசைட் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே வந்தோம். ஆமாம், அந்த ரோடு எண்டு வரைக்கும் தான் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா மண்ணு ஆரம்பிச்சதுல அதெல்லாம் வந்து கூகுள் மேப்பில் கணக்கே இல்லை, அதனால தான் கணக்கு இல்லாமல் நடந்துட்டுருக்கோம். ஆனால் இது ரொம்ப மணல் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால நடக்க கஷ்டமாக இருக்குது. என்னடா நடக்க முடியலடா. ஒரு வழியாக அடுத்த 20 மினிட்ஸ்க்கு நடந்து கடல் தெரிகிற மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பட் அங்கேருந்து
தண்ணியை ரீச் பண்ணுற இடத்துக்கு போகணுன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பட் அவ்வளோ நேரம் அவ்வளோ தூரம் நடந்து வந்தாலும் அந்த ஸ்பாட் ரீச் ஆனதும் சீனிக்கான அந்த இடத்த பார்த்ததும் எங்களோட டயர்ட்னஸ் எல்லாமே பறந்து போச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு சைட் கடல் அண்ட் இன்னொரு சைட் டெசர்ட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த சாண்ட் வந்து ஒயிட்டாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த இடத்த ஒரு சுற்றி சுற்றி பார்த்தோன்னா இது ஒரு பெரிய டெசர்ட்டில் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் கடல் இருக்குதுன்னு தெரியாதவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த சைடு இருக்கிற கடல் வந்து ஒரு மிராஸ் மாதிரி, அதாவது ஒரு காணல் நீர் மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தெரியுது. நான் டெசர்ட்டை நேரில் பார்த்ததில்ல, பட் டிவியில் அண்ட் மூவிஸில் நான் பார்த்த டெசர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஃபைன் சாண்ட், ஒரே மாதிரி லெவலாக இல்லாமல் அங்கங்கே டியூன்ஸ் ஃபார்ம் ஆகி அண்ட் அங்கங்கே முள் செடி வந்து வளர்ந்து, ஸோ அப்படியே ஒரு டெசர்ட் மாதிரி இருந்தது இந்த பிளேஸ். டெசர்ட் மாதிரி இருக்கு, அப்படியே ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. கிளீன் சாண்ட், ஒயிட் சாண்ட். அம்மா அப்படியே பாலைவனம் மாதிரி தான். அந்த சாண்ட் டியூன்ஸ்லேருந்து எங்கள் ஜேர்னியை தொடங்கி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நாங்கள் தண்ணியை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இவ்வளோ பெரிய பீச், நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து போயிட்டுருக்காங்க, பட் ஒரு குப்பை கூட நான் அங்கே பார்க்கல. ஸோ குப்பை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பீச்சோட அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியா கடலை வந்து சேர்ந்தாச்சு. தண்ணி நல்லா கிளியர், நல்லா வெயிலாக இருந்தது. கடல் ஃப்ளவர்னா நல்லா ஜில்லும் சூப்பராக இருக்கு. அச்சோ பரவாயில்லடா. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. கடல்ல நாங்க வந்து சேர்ந்த இடத்துல இருந்து டிப்னு சொல்ற இடத்துக்கு ரீச் ஆறதுக்கு இன்னொரு 1 கிலோமீட்டர் நாங்க நடந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மக்கள்லாம் நின்றுட்டு இருக்கிற அந்த டிப் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து அந்த டிப் ஆஃப் டென்மார்க். அண்ட் உங்களுக்கு அந்த அலைலாம் தெரியும். ஆக்சுவலாக அந்த சைட்லேருந்து அலை வருது, அந்த சைட்லேருந்து அலை வருது. அது வந்து பால்டிக் சீலேருந்து வர அலை. ஓகே ஓகே. அது அந்த அது வந்து பால்டிக் ரெண்டு டைரக்ஷனில் அலை அடிக்குது, தெரியுது நல்லா. ஸோ நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் 3 கடல் செய்கிறோம், அண்ட் இங்கே வந்து 2 கடல் செய்யுது. ஸோ இந்த இடம் தான் நமக்கு மேப்பில் பார்க்குறதுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியும். டிப்பு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். ஸோ இந்த இடம் தான் வந்து எவ்ரி இயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த ஸ்ட்ராங் கரண்ட்ஸ் வந்து சாண்ட் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது போல. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தா இன்னும் இந்த இடம் நல்லா பெருசாக தெரியும். ஸோ இதுதான் டென்மார்க்கோட நார்தர்ன் மோஸ்ட் டிப். அண்ட் இந்த கிளிப்பில்
அந்த டிப்பை ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்தோட வண்டர் என்னென்னா, இந்த தின் ஸ்ட்ரிப் ஆஃப் மணல் திடல் வந்து கடலுக்குள்ளே வளர்ந்துட்டே போகிறது. இன்னும் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா இது ஃபியூ கிலோமீட்டர்ஸ் கூட கடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் கிடையாது, பார்க்குற டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை ஸ்வீடன்னு, நல்ல தூரம் அப்படிலாம் இல்லை. ஆமாம், அந்த ரெண்டு சி அந்த ரெண்டு ஆமாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து மோதுது. இது ஸோ இந்த இடம் டென்மார்க்கோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அண்ட் த்ரோட் த இயர் இங்கே வந்து நிறைய பேர் விசிட் பண்ண வருவாங்க. ஸோ ரெண்டு கடல் சேர்றத அந்த இடத்துலவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கன்னியாகுமரியில் கூட தூரத்தில் தான் நின்று பார்த்துருக்கேன், அந்த ஸ்பாட்டில் நின்று நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து நிறைய சீல்ஸ் பார்க்கலாமா. ஸோ சில டைம் சீல்ஸ் எல்லாம் ஷோரில் வந்து சன்பாத் எடுக்கிற மாதிரி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குமா, பட் இன்றைக்கி எங்கள் கண்ணுக்கு எதுவும் படலை. இந்த இடத்துல ஆட்டம் சீசனில் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல அந்த ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் இருந்து அதை பார்க்குறதுக்காக இங்கே நிறைய டூரிஸ்ட்ஸ் ஆட்டம் சீசனில் வருவாங்க. ஸோ டிப் ஆஃப் டென்மார்க்குன்னு சொல்லப்படுற க்ரீன் அண்ட் பீச்சில் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அங்கேருந்து பார்க்கிங் வர்றதுக்கு நாங்கள் அட்வென்ச்சர்லாம் ட்ரை பண்ணாமல் சாண்டோமன் பஸ்லவே ஏறி வந்துட்டோம். சாண்டோமன்லேருந்து இறங்கும் போது தான் பார்த்தோம் இந்த சைடு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அண்ட் அதிலேருந்து நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தப்பான ரூட் எடுத்து நடந்து போயிட்டோம், அதனால தான் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் போயிருந்தோன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணப்பட்ட பங்கர்ஸ் அண்ட் ஒரு போயட்டோட கலரை இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களை பார்த்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ட்ரிப் எங்களுக்கு நிறைய ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸோட நிறைய சர்ப்ரைசஸோட ரொம்ப அட்வென்ச்சரஸாக முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.